Hello friends, welcome to Jen Samayel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான கேரட் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் பாசிப்பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கடு தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.